வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மானிட்டர் ஆடியோவில் வந்து ஒரு ரெண்டு பேர் புக்ஷெல் ஸ்பீக்கர் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் எண்டு சீரியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புக்ஷெல் ஸ்பீக்கரோட மாடல் நம்பர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிற மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர் ஆடியோ சில்வர் RX1 புக்ஷெல் ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மகிட்ட இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்யூர் ஒயிட் வித் கிளாஸி ஃபினிஷிங்கில் நம்மகிட்ட வந்து இந்த புக்ஷெல் ஸ்பீக்கர் பேர் வந்து அவைலபிளாக இருக்குது. வித் ஒரு மின் கண்டிஷன் சொல்லலாம், லுக் வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஒரு பிரீமியம் லுக்கை வந்து இந்த புக்ஷெல் ஸ்பீக்கர் நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த புக்ஷெல் ஸ்பீக்கரை நீங்கள் ஒரு ஸ்டீரியோக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, ஆர்எல்ஸ் ஒரு ஃப்ரண்ட் சேனலுக்கு போட போகிறீங்க, ஆர்எல்ஸ் சரவுண்டுக்கு எனக்கு ஒரு வெயிட்டான ஒரு குவாலிட்டியான சரவுண்டு ஸ்பீக்கர் வேணும் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த புக்ஷெல் ஸ்பீக்கர்ஸ் வந்து நமக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ இந்த புக்ஷெல் ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல் பார்க்கும்போது 2-way பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆர் ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. வென்டட் போர்ட் வென்டடே வந்து நல்ல குவாலிட்டியாக மேக் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு ப்ரீமியம் லுக்கை வந்து ஃபீல் பண்ண முடியுது இந்த புக்ஷெல் ஸ்பீக்கர்லேருந்து. அண்ட் இந்த புக்ஷெல் ஸ்பீக்கருக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பீக்கர் டெர்மினல் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் பனானா பிளக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க வித் பயாம்பிங் ஆப்ஷனோடையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம த்ரெட் பண்ணி ஹேங் பண்ணலாம். அதுக்கு வந்து இவங்க வந்து வால் பிராக்கெட் கொடுக்காம நம்ம த்ரெட் டைப்பில் வரக்கூடிய ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு போர்ட்டை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்ஷெல் ஸ்பீக்கருக்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர் டிரைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகேம் மிட் பேஸ் டிரைவ் வந்து 6.5 inches வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு 1 inches கோல்டு டோம் டியூட்டர் கொடுத்துருக்காங்க. ஹை ஃப்ரீக்வன்சி வரும்போது நமக்கு வந்து ஃபீல் மியூசிக் ஃபீல் வந்து நல்லாவே கிரியேட் ஆகிறது வந்து தெரியுது. அந்த மிட் பேஸுங்கிறது பேஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதும் நமக்கு வந்து ஒரு மைல்டாகவும் சாஃப்டாகவும் வர்றதை வந்து நம்மளால் இந்த புக்ஷெல் ஸ்பீக்கர்ஸ்லேருந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த புக்ஷெல் ஸ்பீக்கருக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ் அண்ட் இம்பிடன்ஸ் பார்க்கும்போது 6 ohms இம்பிடன்ஸில் 80 watts பவரில் கொடுத்துருக்காங்க வித் 89 dB சென்சிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஒர்க் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ரிஃப்ளெக்ஷன் ஆகிறத நம்ம எந்த ஹெட்ஸ்லேருந்து ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 hertz ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஒர்க் ஆகிறத வந்து நம்ம இந்த புக்ஷெல் ஸ்பீக்கர்லேருந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து வரக்கூடிய ஆடியோ கிளாரிட்டி 45 hertz போது பேஸ் அண்ட் மிட் ரெண்டும் மிங்கிள் ஆகிறதையும் வந்து நம்மளால் ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த புக்ஷெல் ஸ்பீக்கருக்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 12.5 inches வந்து ஹைட் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வித்தை பொறுத்த வரைக்கும் 7.5 inches வித்தும் இந்த டெப்த்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 10.5 inches வந்து இந்த டெப்த்தை இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க பேஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதுக்காக. அண்ட் இந்த டைமென்ஷனை மேக் பண்ணிவிட்டு இதுக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு யூனிட்டோட வெயிட் 7 kg கொடுத்துருக்காங்க. நல்லா சாலிடாக மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக சொல்கிறது தான் இந்த ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புக்ஷெல் ஸ்பீக்கரை வந்து ஸ்டாண்டில் வச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆர்எல்ஸ் புக்ஷெல் ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் தான் இந்த புக்ஷெல் ஸ்பீக்கரை வந்து இவங்க மேக் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் இன்ச்சஸ்ல ஒரு மிட் பேஸ் டிரைவும் அண்ட் சேம் 1 inches கோல்டு டோம் டியூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ சாங் கேட்கும்போது இதில் வந்து வரக்கூடிய மிட் பேஸ் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி இது ரெண்டும் சேர்ந்து கேட்கும்போது ஒரு சாஃப்டான மியூசிக் பிளே ஆகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. புக்ஷெல் ஸ்பீக்கருக்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ohms இம்பிடன்ஸில் 70 watts பவரில் வந்து இந்த புக்ஷெல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த புக்ஷெல் ஸ்பீக்கருக்கு ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 hertz ஒரு கார் மாதிரி கொடுத்துருக்காங்க வித் 88 dB சென்சிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்ஷெல் ஸ்பீக்கர் வந்து ஒரு காம்பாக்டாகவும் நல்ல ஸ்லீக்காகவும் இருக்குது. ஒரு சரவுண்டுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க, ஆர்எல்ஸ் எனக்கு வந்து ஒரு காம்பாக்டான புக்ஷெல் ஸ்பீக்கர் வேணும் ஒரு ஸ்டீரியோ சாங்க் அப்படின்னா இந்த புக்ஷெல் ஸ்பீக்கர் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் ஒர்த்தாகவும் இருக்கும். இந்த புக்ஷெல் ஸ்பீக்கரோடைய டைமென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 10 inches வந்து ஹைட் பில்ட் பண்ணியிருக்காங்க. வித்தில் வந்து 6.5 inches கொடுத்துருக்காங்க. அண்ட் டெப்த்தை பொறுத்த வரைக்கும் 7.5 inches டெப்த்து கொடுத்துருக்காங்க பேஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதுக்காக. நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் ஒரு மிட் கண்டிஷனிலும் இந்த புக்ஷெல் ஸ்பீக்கர் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இதனுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புக்ஷெல் ஸ்பீக்கரோட வெயிட் வந்து 3 kg வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ மானிட்டர் ஆடியோலேருந்து ஒரு ரெண்டு பேர் புக்ஷெல் ஸ்பீக்கர் நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ரீமியம் லுக் ப்ரீமியம் கண்டிஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா டைரெக்டாக வந்து டெமோ செக் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பார்சல் சர்வீஸ் பண்ணிட்டு
இருக்கும். எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பர்ஃபெக்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் நியூ ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர், சப்வூஃபர் அண்ட் கம்ப்ளீட் ஹோம் தேட்டர் செட்டப் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நம்ம ஹோம் தேட்டர் இன்ஸ்டாலேஷன், கேலிபிரேஷன், பிளேஸ்மெண்ட், டியூனிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இது ரிலேட்டடாக எனி டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.